பார்த்துக்கோங்க, இவங்க தான் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இவங்க ஒரு சீன் எடுக்கிறாங்க, அந்த சீன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதாவது இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் அந்த சீனை போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுவோம், அதுக்கு அடுத்த வீடியோ வந்து இவங்க எப்படி டைரக்ஷன் பண்ணாங்க, இவங்க எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் காட்ட போவோம். இவங்க கூட நானும் நடிக்கிறேன் சரிங்களா. இதில் வந்து இந்த இவர் தான் மெயினாக நடிக்கிறாரு. ஆ எழுதுடா. டே அப்பா, உன்னை எங்கெல்லாம் தேடுது? உன்னை அப்பா கா, உன்னை அம்மா எழுது. உன்னை அம்மா காணும்னு தேடுறா. எங்கப்பா உன்னை கா இரு சார். அப்பா உன்னை காணும் காணும்னு அம்மா தேடுறா. நீ அம்மாவுடைய கம்மலை காணுமா? நீ தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு அம்மா உன்னை திட்டிக்கிட்டு இருக்கா. ஆ தம்பி, இப்போ நான் டைலாக் சொன்னேன், என்ன டைலாக்? ஆ சொல்ல ரெடி. ஆமாடா, நான் தான் எடுத்து அடகுல வச்சு சரக்கடிச்சிட்டு இருக்கேன். கம்மல் டூப்ளிகேட் கம்மல் போல சரக்கடிச்ச போதே ஏற மாட்டேங்கி. மேலே அப்பான்னு போடுற, அப்பா டைலாக் இது. இது அப்பா டைலாக். ஆ அதுக்கு மேலே அப்பான்னு போடுற. சைடில் போட்டுருவேன். ஆ சைடில் போட்டுரு, அப்பான்னு போட்டுரு. இது வந்து அப்பா டைலாக். ஆமாடா, நான் தான் அம்மா கம்மல் எடுத்து சரக்கு அடித்தேன், சரக்கு அடித்தேன் போதே ஏறல. கம்மல் டூப்ளிகேட். ஆமாடா, அம்மா கம்மலை எடுத்து நான் தான் அடகு வச்சேன். அம்மா கம்மல் டூப்ளிகேட்டாக இருக்கும் போல அதான் சரக்கும் டூப்ளிகேட்டாக கொடுத்துட்டான், போதே ஏறல. ஆமாடா, அம்மா கம்மலை எடுத்து நான் தான் அடகு வச்சு சரக்கு அடித்தேன். அம்மா கம்மலில் தங்கத்தில் கலப்படாக இருக்கும் போல, அதனால தான் அரசாங்கம் விற்கிற சரக்குலையும் கலப்படாக இருக்குது, ஒரு போதையும் ஏற மாட்டிக்கு. இதுக்கு பதில் என்னத்த சொல்ல. ஆ தம்பி, அந்த வார்த்தையும் போட்டுக்கோ. அதாவது அரசாங்கம் விற்கிற சரக்குலையும் கலப்படை இருக்கு. கலப்படை இருந்தாலும் பரவாயில்ல, கோட்டருக்கு 5 ரூபாயும் ஆப்புக்கு 10 ரூபாயும் புல்லுக்கு 20 ரூபாயும் வேற வாங்குறானுங்க. இந்த கொடுமையெல்லாம் யார் கேட்க போறாங்கன்னு தெரியல. அதையும் எழுதிக்கூட தம்பி, இந்த டைலாகையும் எழுதிக்கூட. கார்த்தின்னு போட்டு கூட, கார்த்தி டைலாக்கு. அப்பா இப்படி குடிச்சு கறியா ஆக்குறிய காசை, அந்த குடிச்சு கறியா ஆக்குற காசுக்கு அம்மாவுக்கு கம்மலோ இல்லை எங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை தீமண்டமோ வாங்கி கொடுத்தனா அம்மாவை சந்தோஷப்படுவாங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. இப்படி துட்டெல்லாம் கறியா ஆக்குறியே, வம்பா உன் துட்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது அப்படின்னு எழுது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஷூட் பண்ணும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்படி எழுது, இப்படி குடிச்சு குடிச்சு பணத்தை கறியாக்குறிய, அந்த துட்டுக்கு அம்மாவுக்கு ஒரு கம்மலோ இல்லை எனக்கு ஒரு சட்டையோ ட்ரெஸ்ஸோ இல்லை தீமண்டமோ வாங்கி கொடுத்தா உன் பிள்ளையும் சந்தோஷப்படுவாங்க, உன் பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. உன்ன மாதிரி அப்பாக்களால் தான் நாடேன்னு உருப்படாமல் இருக்குது. அப்படி போய் அப்படி எழுதிக்கோ. இப்போ சொல்ல, அடுத்து என்ன டைலாக்டா? அப்பா இப்படி குடிச்சு குடிச்சு பணத்தை கறியாகிறே, இந்த பணத்துக்கு அம்மா இது நல்ல கம்மல் இல்லைன்னா எங்களுக்கு சட்டை இல்லைன்னா தீமண்டம் வாங்கி கொடுத்தா நாங்களாம் சந்தோஷமா இருப்போம்ல. அப்படி எழுது. இரு அண்ணன் எழுதுனால டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்ப திறமையானவங்க. குலசேகரப்பட்டினம் திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து விஜய் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையான ஒருத்தனுக்கு, இந்த குட்டியாக ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அஜித் படத்தில் நடிக்கணும்னு ஆசையான், அந்த சைடு இருக்கிறவனுக்கு வந்து விஜய் சேதுபதி படத்தில் நடிக்கணும், அந்த எழுதுராமன் அந்த பையனுக்கு வந்து விஜய் சேதுபதி படத்தில் நடிக்க ஆசையான். பட்டு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த தம்பிங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். பட்டு நான் ஒரு சின்ன டேரக்டர் தானே, இப்போ தான் முதல் படம் எடுத்திருக்கேன், அடுத்து படம் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களெல்லாம் நடிக்க வைப்பேன். சிரிக்காதாச்சும்மா, அவங்களாம் எப்படி இருக்காங்க. சொல்லடா. உன்ன மாதிரி அப்பாவோட நிறைய குடும்பம் கடன் வாங்கிட்டு இருக்காங்கப்பா. டைலாக் முதல்ல படிப்பா. அப்பா இப்படி குடிச்சு குடிச்சு பணத்தை கறியாக்குறாங்க, இந்த பணத்துல அம்மா கம்மல் இல்லைன்னா எங்களுக்கு சட்டை இல்லைன்னா சின்னம் வாங்கிட்டு வரலாம் இல்ல. நிறைய குடும்பம் கடன் வாங்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க.
அதுக்கப்புறம் சொல்ல அதுக்கப்புறம் கோவத்தில் வந்து நான் பாட்டில் அடிச்சு உடைச்சேன் பாட்டில் நான் வந்தேன்னா வச்சுக்கோ ஒன்னே அடிப்பேன் உங்க அம்மையும் அற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் அப்படி அப்படி உடைச்சேன் ஐயோ.